ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நம்ம சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். சரிங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டோட டெஃபினேஷன்ஸ், அது எப்படி யூஸ் பண்ணுவோம், சரிங்களா, அதோட எக்ஸாம்பிள்ஸ், அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, செட் அப்படின்றது வந்து ஒரு வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். சரிங்களா, ஒரு கலெக்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் பனானா, ஆப்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாமே கலெக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸாக கொடுக்குறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, நம்ம வந்து செட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, த கலெக்ஷன் ஆஃப் ஆல் புக்ஸ் இன் எ டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரி. சரிங்களா, லைப்ரரியில் என்ன இருக்கும், எல்லா புக்ஸோட கலெக்ஷன்ஸும் இருக்கும். சரிங்களா, ஆல் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன்ன ரெயின்போ, அதுக்கப்புறம் கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஒரு செட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, இன்னொன்று என்னன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு கிளாஸில் வந்து பெஸ்ட், அதாவது பியூட்டியான ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி எழுத முடியாது. ஏன்னா என்னோட பார்வைக்கு வந்து அவன் வந்து அழகாக தெரியல, ஆனால் இன்னொருத்தவங்க பார்வைக்கு வந்து அது வந்து அவன் வந்து நார்மலான பர்சனாக தெரியலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம செட்டில் டிஃபைன் பண்ண முடியாது. கரெக்டாக வெல் டிஃபைன்டாக தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, வெல் டிஃபைன்டாக இருக்கணும். சரிங்களா, கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கணும், அதான் நம்ம செட்டுன்னு சொல்லுவோம். இதோட நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் வந்து டினோட் பண்ணுவோம் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில், ஏபி பிக்யூ எக்ஸ்ஒய் எக்ஸெட்ரா இந்த மாதிரி தான் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் அ செட் ஏ, X belongs to A அப்படின்னா நம்ம வந்து இதை தான் பிலாங்ஸ்னு படிப்போம். சரிங்களா, X belongs to A. அதே வந்து அந்த எக்ஸ்ன்ற எலமெண்ட் வந்து செட்டு ஏக்குள்ளே இல்லை, அதாவது இதான் மீனிங். சரிங்களா, ஏன்ற செட்டுக்குள்ளே எக்ஸ் இருக்குது, செட் இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று. சரிங்களா, இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸுன்ற எலமெண்ட் வந்து செட்டு ஏக்குள்ளே இருக்குன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லுவோம். அதே எக்ஸ் வந்து ஏக்குள்ளே இல்லை அப்படின்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். சரிங்களா, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், கன்சிடர் த செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2, 3, 5, 7, தென் 2 இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ, ஏ 2 வந்து ஏன்ற செட்டுக்குள்ளே தானே இருக்குது, ஸோ அப்போ 2 பிலாங்ஸ் டு ஏன்னு எழுதுறோம். 5 இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ, 5 இருக்கா அதில் அந்த செட்டுக்குள்ளே இருக்குது, ஸோ 5 பிலாங்ஸ் டு ஏ. 6 இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ, 6 இருக்கா அந்த செட்டில் இல்லை, ஸோ 6 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏன்னு எழுதணும். சரிங்களா, எக்ஸாம்பிள் 1.1 பாருங்கள், கன்சிடர் த செட் ஏ இஸ் ஈக்குவல் டு அஸ்வின், முரளி, விஜய், விஜய்சங்கர், பத்ரிநாத் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து சிம்பிள் வந்து பிலாங்ஸா இல்லை நாட் பிலாங்ஸ் டுவா அப்படின்னு சொல்லி வந்து ஃபில்இன் த பிளாங்க்ஸ் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா, என்ன வரும், முரளி விஜய், முரளி விஜய் இருக்காங்களா செட்டு ஏல, இருக்காங்க, அதான் ஆன்சர் கீழே இருக்கு உங்களுக்கு, பிலாங்ஸ் டு ஏ. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, அஸ்வின், அஸ்வின் இருக்காங்களா, இருக்காங்க, அஸ்வின் பிலாங்ஸ் டு ஏ. பத்ரிநாத் இருக்காங்களா, இருக்காங்க, செட் ஏக்குள்ளே இருக்காங்க, ஸோ பத்ரிநாத் பிலாங்ஸ் டு ஏ. கங்குலி இருக்காங்களா, இல்லை, ஸோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. டெண்டுல்கர் இருக்காங்களா, செட் ஏக்குள்ளே இருக்காங்களா, இல்லை, ஸோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. அவ்வளோதான், இதை பிலாங்ஸ் டு பிலாங் நாட் பிலாங்ஸ் டுன்னு படிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா, அடுத்த வீடியோவில், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட டைப்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம்.